ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிம் சிவா. ஸோ இன்றைக்கி என்ன பதிவு போட போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த ஒர்க் அவுட் போடுறவங்க உடம்பு ஏற்றுறதுக்காகட்டும் இல்லை இறக்கிறதுக்காகட்டும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு மசிலுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறத நம்ம கரெக்டாக அதை வந்து அது ஃபிசிக்கல் கரெக்டாக உட்காருதா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட் போடுறோம், செஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, செஸ்ட்டில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, செஸ்ட்டு போடும்போது இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பண்ணிடுறாங்க. செஸ்ட்டில் ஃப்ளாட்டு போடுறாங்க, இன்க்ளைன் போடுறாங்க, டிக்ளைன் போடுறாங்க, கேபிள் ஃப்ளைஸ் போடுறாங்க, டிக்ளைன் ஃப்ளைஸ் போடுறாங்க, டம்பிள் ஃப்ளைஸ் போடுறாங்க. ஸோ இவ்வளோ மசில் குரூப், அதாவது ஒரு செஸ்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ வேரியேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவை கிடையாது. அது எதை பொறுத்து அப்படின்னா, பாடி ஃபேட்டை பொறுத்து தான் மாறும். இப்போ ஒருத்தர் ரொம்ப குண்டாகவே இருந்தால் கூட அவருடைய மசில் குரூப்புக்கு 4 இல்லைன்னா 5 வேரியேஷன் போட்டாலே போதுமானது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் ரொம்ப ஒரு 80 கிலோ இல்லை 85 கிலோ இருக்காரு, ஃபேட்டை குறைக்கணும். இன்னொருத்தர் ஒரு 55 கிலோ இல்லைனா 50 கிலோ தான் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கும் மசில் கெயின் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து எல்லாமே சதை, ரத்தம், நரம்பு, எலும்பு தான் இருக்குது. ஸோ யாரும் ரோபோட் கிடையாது. எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்து உடம்பு தாங்கிறதோ அந்த வழி அவங்களால ரிகவர் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, ஒர்க் அவுட் போடும்போது நம்ம ஒரு 5 மசிலுக்கு மட்டும் ஒர்க் அவுட் போட்டாலே போதும். ஒரு ஒரு மசில் குரூப்புக்கும் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், செஸ்ட்டு போடுறோம், இல்லை ஷோல்டர் போடுறோம், இல்லை லேட் போடுறோம், இல்லை பைசப் போடுறோம், ட்ரைசப் போடுறோம், லெக்கு போடுறோம், அப்டமி கிளாஸ் போடுறோம் அப்படின்னா, ஒரு மசில் குரூப்புக்கு 5 வேரியேஷன் டைப் எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானது. அதாவது நான் சொல்கிற ஒரு மசில் குரூப் மட்டும், செஸ்ட்டு மட்டும் அப்படின்னா. ஸோ செகண்டரி மசில் யார் டச் பண்ணலாம், அதாவது வெயிட் கெயின் பண்ணுற பசங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுற, ஃபிட்னஸ் பண்ணுற பசங்க, யாராக இருந்தாலும் சரி, வெயிட்டை குறைக்கிறது இருந்தாலும் சரி, வெயிட்டை ஏற்றுறது இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இப்போ செஸ்ட்டு ஒரு 5 மசில் குரூப் போடுறோம் அப்படின்னா, 2 ஒரு செகண்டரி மசில். செகண்டரி மசில்னா செஸ்ட்டு குரூப் வந்து பிக்கர் மசில். ஸோ செகண்டரி மசில் வந்து இந்த காஃப் மசில், இல்லைனா இந்த ஃபோர் ஆர்ம்ஸு, இல்லைனா இந்த பைசப்ஸ், இல்லைனா ட்ரைசப்ஸ். பிக்கர் மசில், ஸ்மாலர் மசில் ரெண்டு இருக்குது. ஸோ பிக்கர் மசில் நீங்கள் செஸ்ட்டு ஒரு 5 வேரியேஷன் போட்டிங்கன்னா, 2 மசில் குரூப் காஃப்ஸோ இல்லைனா பை ட்ரை ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் செகண்டரியாக போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவரில் முடிக்க ட்ரை பண்ணணும். நான் ஏன் இந்த 1 ஹவர் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மணி நேரம், இப்போ நமக்கு கிரவுண்டு காலியாக இருக்குது, கிரவுண்டு காலியாக இருக்குது, நான் உங்களை வெறும் 100 மீட்டர் ஓட சொல்கிறேன் அப்படின்னா, கிரவுண்டு காலியாக இருக்குது, 100 மீட்டர் ஓடிட்டு காலியாக இருக்கும் மசில் நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஓடுறேன் அப்படின்னு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கூடாது. 100 மீட்டர் ஓட சொன்னால் 100 மீட்டர் தான் ஓடணும். எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ வேகமாக நம்ம முடிக்கிறோமோ அவ்வளோ தொழில் நமக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு இன்னும் நல்லா ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதே தான் வெயிட் ட்ரைனிங். ஜிம்மு காலியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் ஒரு 40 நிமிஷம் தான் பண்ணேன், இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறேன், 2 மணி நேரம் பண்ணுறேன், 3 மணி நேரம் பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணி மசிலில் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா, கரெக்டாக 45 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் முடிக்கிற மாதிரியான ஒர்க் அவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த சூஸ் பண்ண ஒர்க் அவுட்டை பிரேக் கரெக்டாக ரொம்ப நேரம் ரெஸ்ட் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் போடுறத வார்ம் டவுன் ஆகி திருப்பி நம்மளால் போடுற பம்பிங் நிற்காது. ரெண்டாவது, ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து ரெஸ்ட் கம்மியாக கொடுத்தாலும் அடுத்த எக்ஸசைஸ், இப்போ நீங்கள் ஒரு செஸ்ட்டு ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டு அடுத்து நீங்கள் ஒரு ரெஸ்ட் கொடுக்கும்போது, ரொம்ப ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அடுத்த நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போடும்போது அடுத்த செட் நமக்கு சரியாக போகாது. ஸோ 10 ரெப்ஸ்ன்றது நமக்கு என்ன ஆகிடும், 6 ரெப்ஸ்லேயும் நம்ம கையெல்லாம் லாக் ஆகிடும். ஸோ பிரேக் ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு நாளைக்கு ஒரு மசில் குரூப்புக்கு எத்தனை ஒர்க் அவுட் போடணும்னா, ஒரு 5 வேரியேஷன் வந்து போட்டாலே போதும். ஒரு செஸ்ட்டோ லேட்டோ பையோ ட்ரையோ 5 வேரியேஷன்றது அதிகபட்சம், அதுவே அதிகம் தான். அது கூட செகண்டரி மசிலாக நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மாலர் மசில், ஆப்டமின் கிளாஸு, இல்லைனா பைசப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, அந்த மாதிரி வேரியேஷன் 1-2 எக்ஸசைஸ் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் போட ஆரம்பிக்கணும். ஒர்க் அவுட் போடும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்து நான் சொல்கிறேன், ஜிம்முக்கு வரவங்க யாரும் வந்து ஒரு ரெகுலராக வந்து ஒரு டயட்டை கூட விடுங்க, ரெகுலராக ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரணுன்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் சாப்பிடாமல் வரதுனால உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் சடனாக கம்மியாகி ஆக்சிஜன் லெவல் ஸ்லோ டவுன் ஆகி டக்குன்னு என்ன ஆகுது, உங்களுக்கு மயக்கம் நல்லா இல்லை ஒரு மாதிரி பிட்னஸ் ஆகி டயர்டாயிருங்க. ஸோ நீ கண்டிப்பாக ஒர்க் அவுட் வரதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏதாவதுனா ஒரு பிளாக் காஃபி, இல்லை ஆப்பிள், இல்லை பனானா வெறும் வயிற்றில் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் எதுவுமே கிடைக்கல, ஒரு கிளாஸ் வாட்டர் ஆகுது, நார்மல் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர் ஏதாவது ஒன்று குடிச்சாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்சமாக. ஸோ எதா இருந்தாலும் ஒரு மாதம் நிறைய சாப்பிட சொல்லிட்டாரு அப்படின்னு நிறையவும் சாப்பிட்றாதீங்க. லிமிட்டு ஜிம்மு மாதிரி தான், அது இப்போ சொன்னேன் இல்லையா, 5 எக்ஸசைஸ் போதும் அப்படின்ற இல்லையா, எல்லாமே ஒரு அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஸோ கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லிமிட்டாக சாப்பிட்டுங்க, லிமிட்டாக
எதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.